இன்னொருத்தன் எப்படி பார்ப்பான்னு தெரிஞ்சதுன்னா அவன் மைண்டில் என்ன ஓடுதுன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ரிப்போர்ட்டிங் தான் உங்களுக்கு மெயினான வேலை அந்த தேவதைகளுக்கு. எங்கே நீங்கள் சேட்டை பண்ணுறீங்க, முதல்ல இவங்க எதை தெரியுமா, உங்களோட ஆசையை தான் நிறைய செக் பண்ணுவாங்க. முதலு மற்றும் முடிவு மற்றும் மேலே எவ்வளோ கீழே எவ்வளோ சைடு எவ்வளோன்னு தெரியாத இந்த பிரபஞ்சம், இந்த விண்வெளியில் தான் நம்மளே இருக்கிறோம். பல பேர் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, பூமிக்குள்ளே இருந்தால் இருக்கிறோன்னு தான் நினச்சிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷம். உண்மையை ஒத்துக்கோங்க. சார்பியல் தத்துவம்னு ஒரு தத்துவம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஆக்சுவலாக இந்த ரெண்டு நாள் கிளாஸ் வந்து மிக அருமையாக போச்சு, அல்டிமேட் கிளாஸு. எனக்கு சில டவுட் இருந்துச்சு, எல்லாமே ஒரு பூர்த்தியாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எனக்கு வந்து என் மன இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பொதுவாக வெளிய மக்கள் காலங்காலமாக கடவுளுங்கிற ஒரு பிரச்சனை, அதாவது கடவுளுங்கிறது ஒரு கடவுள் எங்கே இருக்கார், அதை எங்கே போய் நம்ம வந்து பார்க்க முடியும், அப்படி ஒரு விஷயத்தை ஒரு பிரச்சனையாக உருவாக்கி மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்புறம் பரிகாரம்னு சொல்லி என்னென்னமோலாம் பரிகாரம் செஞ்சிட்ருக்காங்க, எதுக்கும் விடை கிடைக்காமல் அது ஒரு மனவியாதியாக மனக்குழப்பமாக அடைஞ்சு மக்கள் ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம ஐயா, இறைவன் வந்து எங்கேயுமே இல்லை, உங்கள் கிட்ட தான் இருக்காரு, உங்கள் உள்ள தான் இருக்காருன்னு சொல்லி நல்ல ஆணித்தரமாக புரிய வச்சதுக்கு மிக மிக நன்றி ஐயா. ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா அடுத்த நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து நிச்சயமாக ஜெயம்தான், வெற்றி தான். இது மிக 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 ஒரு ரகசியம். அது நம்மளை வந்து ஐயா கொடுத்துருக்காங்க. மிக 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 நான் உங்களை படம் பார்த்து விட்டு கும்பிட்டு எல்லாமல்ல பரம்பொருள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். குருவின் பரிபூர்ண அருளாசிகள் கிடைக்க பெறட்டும். குருவே சரணம். தேர்ட் டைமென்ஷன் வியூன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே நம்மளாவே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. முட்டால் ஆயிருவீங்க நீங்கள். டக்குன்னு படாருன்னு அவர் பார்த்தாருன்னா எப்படி பார்ப்பாருன்னு பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணுங்க வீட்டில் இருக்கும்போது. ஏதாவது பயிற்சியெல்லாம் அப்புறம், இதெல்லாம் சும்மா நார்மலாக இருக்கும்போதே. அவர் பார்த்தாருன்னா எப்படி நம்மளை பார்ப்பாரு? இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்குமே, இந்த உலகம் நம்மளை பார்த்துச்சுன்னா எப்படி பார்க்கணும்? தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல அப்பப்போ நீங்கள் போய் திங்க் பண்ணி பார்க்கணும். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே பார்க்குறீங்க இந்த உலகத்தை தான் பிரச்சனை. இன்னொருத்தன் எப்படி பார்ப்பான்னு தெரிஞ்சதுன்னா அவன் மைண்டில் என்ன ஓடுதுன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. நல்லா டீப்பாக ஃபோக்கஸ்டாக இருக்கீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் உட்காந்துருவீங்க, பக்கத்து ரூமில் எவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்றது விஷுவலாக ஓடுங்க உங்களுக்கு. அம்மா சத்தியமாக உண்மைங்க, எல்லாமே தெரியும் உங்களுக்கு. நான் இதை எதுக்கு இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா, பக்கத்து ரூமில் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சொல்கிறேன் உங்களுக்கு. இப்படிலாம் காமிச்சு உங்களை டுஸ் பண்ணி விடும். இவன் அவனோட மனநிலை எப்படி போகுது? பரபிரம்மம் ஆகிட்டாவே மொத்த பிரபஞ்சமும் குருமார்களுடைய கண்ட்ரோல் தான். எல்லாமே அவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகணும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ சில தேவதைகளை நமக்கு சேஃப்டிக்கு போட்டுருவாங்க. சேஃப்டிக்கு போட்டால் என்ன, இவனை நோட் பண்ணுறான், எங்கெல்லாம் போகிறான், என்னெல்லாம் பண்ணுறான் பாருன்னு சொல்லி இவங்களுக்கு வேலையே ரிப்போர்ட் பண்ணுறதான். அந்த குருமார்களுக்கு என்ன வேலை? ரிப்போர்ட்டிங் தான் அவங்களுக்கு மெயினான வேலையை. அந்த தேவதைகளுக்கு எங்கே நீங்கள் சேட்டை பண்ணுறீங்க, முதல்ல இவங்க எதை தெரியுமா, உங்களோட ஆசையை தான் நிறைய செக் பண்ணுவாங்க. எவ்வளோ தூரம் ஆசைப்படுறான், கையில் பணம் கொடுத்தா செலவு பண்ணுறானா, மற்றவங்களுக்காக உதவி பண்ணுறானா, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அருளாசிகளை வாரி 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 வழங்குவார்கள். எத்தனை விதத்துக்கு புரியுது? ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க, இன்றைக்கி புரிஞ்சுக்குங்க, தெளிவாக புரிஞ்சுக்குங்க. புண்ணியமாக போகுது. உங்களுக்கு ஏதோ ஒன்று கையில் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அனுபவிக்கிறதுக்காக கிடையாது, உங்களை டெஸ்ட் பண்ணுறானுங்கன்னு அர்த்தம். இப்போ என்ன தம்பி, வாழ்க்கை ஃபுல்லாக டெஸ்ட்டு தானே? ஆமாம், டெஸ்ட்டு தாங்க வாழ்க்கை ஃபுல்லாக. 80 வருஷம் 90 வருஷம் தான் வாழ போகிறீங்க, உங்களுக்கு எப்படி இதை புரிய வைக்கிறது? டைம்ன்ற ஒன்றே கிடையாது தெரியுமா உங்களுக்கு? சார்பியல் தத்துவம்னு ஒரு தத்துவம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏதாவது? சார்பு நிலை தத்துவம் அல்லது சார்பியல் தத்துவம், இது என்ன சொல்லுது அப்படின்னா, சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் திங். என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர் இங்கேருந்து ஸ்பேஸ்க்கு கிளம்பி போகிறார். ஸ்பேஸ்னா தெரியுமா? விண்வெளி. ஸ்பேஸுக்கு முதல்ல நம்ம எங்கே இருக்கிறோம்னு தெரியுமா? எங்கே இருக்கிறோம்? பூமியில் இருக்கிறோமா? பூமி எங்கே இருக்குது? நம்மளே மேலே மிதந்துட்டு தாங்க இருக்கிறோம். இது என்ன, பூமியை வந்து கீழே ஏதோ ஒரு அடித்தட்டை வச்சு மேலே வந்து அமுத்தியாக வச்சுருக்காங்க. முதலு மற்றும் முடிவு மற்றும் மேலே எவ்வளோ கீழே எவ்வளோ சைடில் எவ்வளோன்னு தெரியாத இந்த பிரபஞ்சம், இந்த விண்வெளியில் தான் நம்மளே இருக்கிறோம். பல பேர் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, பூமிக்குள்ளே இருந்தால் இருக்கிறோன்னு நினச்சிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷம். உண்மையை ஒத்துக்குங்க. இது முட்டாள்தனமே கிடையாது. இதுக்கு பேர் என்ன? அறியாமை. எனக்கு தெரியல, இக்னோரன்ஸ்.
முக்காவாசி பேர் இப்படிதான் நினைச்சிட்டு நம்ம பூமி, இப்ப சொல்லுங்க நம்ம பூமிக்கு மேல இருக்கமா பூமிக்கு உள்ள இருக்கமா? ஆல்ரெடி பறந்துட்டு தான் இருக்கிறோம். இதுக்கப்புறம் இறைவன் மேல இருக்கிறவன் பார்த்து போனா, இதுக்கப்புறம் எங்க மேல இருக்கிறான்? நீங்க தாங்க இறைவன், நீங்க தாங்க மேல இருக்கிறவனா, நீங்க தாங்க. இப்ப இந்த சார்பியல் தத்துவத்தை கனெக்ட் பண்றேன், கரெக்டா புரியும், நல்லா கவனிங்க. ஒரு விண்வெளி வீரர், ரெண்டு குழந்தை அவருக்கு, ஒன்று ஆண் குழந்தை இன்னொன்று பெண் குழந்தை. இவருக்கு வயசு 50, பெண் குழந்தைக்கு வயசு 30, ஆண் குழந்தைக்கு வயசு 20, இப்படி வச்சுப்போம். இவருக்கு வயசு 50, இந்த பொண்ணுக்கு வயசு 30, அந்த பையனுக்கு வயசு 20. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பொண்ணுக்கும் பையனுக்கும் முத்தம் கொடுத்துட்டு விண்வெளிக்கு போயிட்டு வரம்மா நான், டாட்டா பாய் பாய் அப்படின்னு கிளம்பி அவர் மேலே போகிறார். மேலே போய் அங்கே போய் நிறைய செயற்கைக்கோள் ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சி எல்லாத்தையும் முடிக்கிறார். இதை ப்ரூவ் பண்ண உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன், கதை கிடையாது. மேலே போயிட்டு அவர் ரிட்டர்ன் வரார். ரிட்டர்ன் வரும்போது கிட்டத்தட்ட அவரோட பொண்ணுக்கு வயசு, பல வருடம் மேலே சுற்றுறாரு அவர், பொண்ணுக்கு வயசு எவ்வளோ ஆயிருக்குன்னா 90 ஆயிடுச்சு. பையனுக்கு வயசு 80 ஆயிடுச்சு. இப்போ அவர் ரிட்டர்ன் கீழே வரார், அவருக்கு வயசு எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க? 55. இது எப்படி பாசிபிள்? பூமி தனது நீள்வட்ட பாதையில் சுற்றி கொண்டு வரும்போது தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியும் சுற்றுகிறது. அப்ப என்ன ஆகுது? அப்ப ஏன் மேல இருக்கிற பொருள் கீழே விழுகல? இது இங்கே தான். ஏன் கிராண்ட் எஸ்டான்ஷன் உடஞ்சு விழுகல? ஒரு எக்ஸாம்பிள் கேட்கிறேன், அது சுத்துது தானே? அப்ப இங்க இருக்கிறது அங்க போயிருக்கணும் தானே? ஏன் போகல? எக்ஸாக்ட்லி, கிராவிட்டல் ஃபோர்ஸ். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு வந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பாலில், நேஷனல் லெவலில் பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும் போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபன் ஆக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்கள் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸில் பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.